பதினொன்றாம் வகுப்பு மாணவ செல்வங்களை அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். தமிழ் இலக்கிய திறனறி தேர்வில் முதல் இயலிலிருந்து கவிதை பேழையிலிருந்து நாம் ஒரு மதிப்பெண் வினாக்களை இப்போது காண்போம். அன்னை மொழியை பாடலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். தென்னன் மகளே என்பதன் பொருள் பாண்டியன் மகள், தென்னன்னா பாண்டியன். என் தொகையே என குறிப்பிடப்படும் நூல்கள் எதுனா எட்டு தொகை நூல்கள். நற்றினை குறுந்தொகையாக 400, புறநானூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை இதெல்லாம் வருது இல்லைங்களா, அதுதான் என் தொகையே என்று குறிப்பிடக்கூடிய எட்டு தொகை நூல்கள். என் தொகைனா எட்டு தொகை. தும்பி என்பதன் பொருள் வண்டு. நற்கணக்கு என குறிப்பிடப்படும் நூல்னா பதினெங்கீழ்கணக்கு நூல்கள். பதினெங்கீழ்கணக்கு நூல்கள் தெரியும் இல்லையா? திருக்குறள், திருக்கடுகம், நியமி 40, இன்னா 40, கார் 40, கலவலி 40, இந்தினை 50, இந்தினை 70, திணைமாலை 80, திணைமாலை 150, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, பழமொழி, நாளடியார், நான்மணிக்கடிகை, திருக்குறள், திருக்கடுகம், முதுமொழி காஞ்சி, அறவுரைக்கோவை, இதுதான் வந்து நற்கணக்கு என குறிப்பிடப்படும் நூல். இந்த நற்கணக்கேங்கிறது வந்து பதினெங்கீழ்கணக்கு நூல்கள், அறநூல்கள். பாப்பத்து என குறிப்பிடப்படும் நூல்கள் பத்து பாட்டு நூல்கள். இந்த பத்து பாட்டோ எட்டு தொகையும் பதினெண்மேல்கணக்கு நூல்கள் என்று சொல்லப்படும். சங்க காலத்தில் எழுதப்பட்டது. பதினெங்கீழ்கணக்கு நூல்கள் சங்கம் மருவிய காலத்தில் எழுதப்பட்டது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் நம்ம ஷார்ட் ஃபார்ம் சொல்லியிருக்கோம், பாமாக்கா பனு ஏவு. அது ஒவ்வொரு நூலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்க ஆப்ஷனில் எதை வேணால் கொடுக்கலாம், நம்மளை எப்படி வேணால் குழப்பலாம். அதனால் நம்ம எல்லா நூலையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. பாவிய கொத்து, மகபுகுவஞ்சி, கனிச்சாறு, பள்ளிப்பறவைகள், நூறாசிரியம், என் சுவை என்பது, உலகியல் நூறு, அதான் ஷார்ட் ஃபார்மில் பா மா கா. பா பாவிய கொத்து, மா மகபுகுவஞ்சி, கா கனிச்சாறு, பா பள்ளிப்பறவைகள், நூ நூறாசிரியம், ஏ என் சுவை என்பது, ஓ உலகியல் நூறு. நம்ம ஷார்ட் ஃபார்மில் வச்சுக்கிட்டு நம்ம மனநமாக வச்சுருந்தோம்னா அந்த நூல் எதை வேணால் ஆப்ஷனில் கொடுத்தாங்கனாலும் நமக்கு தேர்ந்தெடுப்பதற்கு வசதியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. நம்ம சரியாக பிரிக்கணும். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. பாவலரேறுவின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு என்னவாக இருக்குதுன்னா கருவூலமாக அமைந்திருக்கிறது. அடுத்து அன்னை மொழியே என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பின் பெயர் நம்ம மறந்துடக்கூடாது, கனிச்சாறு. கனிச்சாறு அவர் எழுதிய நூல். அந்த கனிச்சாத்திலிருந்து தான் நமக்கு என்ன எடுத்து கொடுத்துருக்காங்க, அன்னை மொழியை பாடல் எடுத்து கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழி முதலில் குமரி கண்டத்தில் அரசாண்டது. நமக்கு அந்த லைன் வரும் இல்லையா, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசேன்னு அந்த செயல் லைன் வருது இல்லையா. அப்போ தமிழ்மொழி முதல்ல எங்கே அரசாண்டதுன்னா குமரி கண்டத்தில் அரசாண்டது. அந்த முதல் மாந்தன் பேசிய மொழி தமிழ்மொழி. அடுத்தது செந்தமிழ் என்பது என்ன தொகை, இலக்கண குறிப்பில் பண்பு தொகை. பிரித்து பார்த்தீங்கன்னா செம்மை கூட்டல் தமிழ், செம்மையான தமிழ். மைவிகுதி மறைஞ்சு வந்தாலும், ஆணா ஆகிய போன்ற பண்புறுப்புகள் மறைஞ்சு வந்தாலும் அது பண்பு தொகை. அடுத்தது வேறார் புகழோரையும் இத்தொடரில் வேறார் என்பது என்ன, வேற்று மொழியினரை குறிக்கும், அயலாரை குறிக்கும், வேற்றுமொழியினர். உள்ளுயிரே என்று கவிஞர் யாரை அழைக்கின்றார்னா தமிழ்மொழியை. தமிழ் தாய் யாருடைய மகள், பாண்டிய மன்னனுடைய மகள். தென்னன் மகள்னு வருது இல்லையா, பாண்டிய மன்னனின் மகள். தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் பெருஞ்சித்திரனார். அப்போ பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் அப்படின்னா தென்மொழி தமிழ் சுட்டு, நூல்கள் அப்படின்னா தான் அந்த பள்ளிப்பறவைகள், கணிச்சாறு, அதெல்லாம். இது வந்து இதழ்கள் சாகும்போதும், இது நல்லா கவனிச்சுக்கணும். இந்த கொஷின் அடிக்கடி வரக்கூடிய கொஷின் பாருங்கள். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா சச்சிதானந்தன். பாருங்கள், சாகும்போது சச்சிதானந்தன் ஞாபகம் வச்சுக்கணும். சா சா ஞாபகம் வச்சுக்கோங்க. சா 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 சாகும் பொழுதுன்னு சொன்னவர், தமிழ் படித்து சாக வேண்டும் என்று சொன்னவர் சச்சிதானந்தன். கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் இத்தொடரின் பொருள் என்னென்னா கடல் கொண்ட குமரிக்கண்டம். அந்த சுனாமி ஆழி பேரலை வந்து குமரிக்கண்டம் முழுவதும் நீரில் மூழ்கிடுச்சு கடலில். அப்போ கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிலேயே கடல் கொண்ட குமரிக்கண்டம். அடுத்தது பாருங்கள், வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறுன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை கூறியவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனாக இருக்கு. அது கடைசியில் பெட்டி செய்தியில் வரும். முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம், அவன் பேசிய மொழி தமிழ்மொழி என். அப்போது நம்ம அந்த கன்னி குமரி கடல் கொண்ட அப்போ அது ஞாபகம் வந்திருக்கணும். பேசிய மொழி முதல் மாந்தன் பேசிய மொழி தமிழ்மொழி. என்றுமுள்ள தென்தமிழ் என்றவர் கம்பர், என்றுமுள்ள கம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருந்திய பண்பும் சீத்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழி என்று கூறியவர் பரிதிமார் கலைஞர், சூரிய நாராயண சாஸ்திரின்னு சொல்லக்கூடிய பரிதிமார் கலைஞர்.
மொழி ஞாயிறு என்றழைக்கப்பட்டவர் தேவனேய பாவாணர். நல்லா நாமிச்சுக்கோங்க, மொழினா தேவனேய பாவாணர். அதே மாதிரி கலை ஞாயிறு என அழைக்கப்பட்டவர் வந்து நா முத்துசாமி, கூத்துப்பட்டரை ஆரம்பித்தவர். நா முத்துசாமி வந்து கலை ஞாயிறு, மொழி ஞாயிறு வந்து தேவனேய பாவாணர். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எதுனா மணி வகை. மணி வேர்க்கடலை மணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது காய்ந்த இலை, சருகு, காய்ந்த தொகை, சண்டு, சருகும் சண்டும். சிவியல், சிவியல்னா சுருங்கிய பழம். சீசு நாவகம் வச்சுக்கோங்க, சிவியல்னா சுருங்கிய பழத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிவியல்னு சொல்கிறோம். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னா தேவனேய பாவாணர். தமிழ்கழகம் தேவனேய, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பூம்பிஞ்சு என்பது பூம்பிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பூவோடு கூடிய இளம்பிஞ்சு, ரொம்ப சின்ன காய், அதுதான் பூவோடு கூடிய இளநிலை, பூ இளம்பிஞ்சு, பூம்பிஞ்சு இளம்பிஞ்சு. நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் பாரதியார். நாடு மொழினாவே பாரதியார். தமிழ் சொல்வளம் உரைநடை பகுதியின் ஆசிரியர் தேவனேய பாவாணர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்பட்ட தேவனேய பாவாணர். வாழைப்பிஞ்சையை நாம் என்ன சொல்வோம், வாழைக்கச்சல். வாழைப்பிஞ்சு வாழைக்கச்சல் என்று சொல்வோம், வாழைக்கச்சல். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் வந்து ரா இளங்குமரனார். திருவிக்காகிட்டிருந்து ரா இளங்குமரனார் கற்றுக்கொண்டவர். இவருக்கு கண்ணை மூடியபடி எழுதக்கூடிய ஆற்றல் இருக்குது, ரா இளங்குமரனார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல், அது ஒப்பிலக்கணம்னாவே யார், கால்டுவெல். ஒப்பு கால்டு, ஒப்பு கால்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, கால்டுவெல். திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்த இடம் அள்ளூர். அள்ளூர் எங்கே இருக்குதுன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்குது அள்ளூர். திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்திருப்பவர் யாருனா ரா இளங்குமரனார். திருவள்ளுவர் தவச்சாலை திருச்சிராப்பள்ளியில் அமைஞ்சிருக்குது, அள்ளூரில் அமைஞ்சிருக்குது. அந்த ஊரில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அள்ளூரில் அமைஞ்சிருக்குது. அதனுடைய அமைத்தவர் யாருன்னா ரா இளங்குமரனார், ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ் தென்றல் திருவிக்கா, தமிழ் திருவிக்கா. சருகு என்பது என்னது, காய்ந்த இலை தான் சருகுங்கிற. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னா மலேசியா. முதல் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. பனையின் இளநிலையை என்னன்னு சொல்லுவோம், வடலி. பனங்குருத்து சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து பனங்குருத்துன்னு சொல்லக்கூடாது, வடலின்னு சொல்லுவோம், வடலி. இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை திருவிக்காவிடமிருந்து கற்றுக்கொண்டவர் யாருன்னா ரா இளங்குமரனார். திருவிக்காவிடமிருந்து கற்றுக்கொண்டவர் ரா இளங்குமரனார். எனதருமை மாணவ செல்வங்களை, அடுத்து வருகின்ற பதிவுகளில் மீதி பாடத்தை காண்போம். நன்கு கற்று நிச்சயமாக நீங்கள் தேர்வில் வெல்வீர்கள் என்ற நம்பிக்கையூட்டி வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.